ஸோ எஃப்ஐஆர் இந்த படம் நான் முதலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லரான ஒரு படமாக இருக்க போது, மனு ஆனந்த் அவர்கள் இயக்கியிருக்காரு அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கிறதுனால சில்வா மாஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே டிரெக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே படத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் பாருங்கள். இந்த படத்தை கண்டிப்பாக 3 வருஷமாக உட்காந்து பண்ணியிருக்காரு. நானே சில தினம் சொல்ல என்ன வேறு எதுவும் கதை எழுதலையா தம்பி அப்படின்னு கேட்டேன். இல்லை மாஸ்டர், இதை முடிச்சிடறேன். எப்பயுமே இப்படி தான், ரொம்ப பொறுமை, நிதானம், ஒரு விஷயத்தை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது. நான் எப்பவுமே தம்பின்னு தான் கூப்பிடுவேன். என் படத்துக்கே நிறைய சஜஷன் சொன்னாப்பில் அவர் சொல்லி தான் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் நடந்துச்சு என்னோடய படத்தில். தேங்க்ஸ் தம்பி. அதுக்கு ஆமாம், நிஜமாக சொல்கிறேன். கதையில் வந்து என் படத்தினுடைய கதை விவாதத்திலிருந்து எடிட்டிங், ஃபஸ்ட் எடிட்டிங் பார்த்து, அப்புறம் மியூசிக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்து, ஸோ எல்லா விஷயத்துக்கும் எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ. ரைசா, நீங்கள் கிளம்புறீங்க. சாரி, நான் இது மறந்துட்டேன், இதை சொல்லியே ஆகணும். நான் வந்து மாடலிங் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு கன்னாலே என்னன்னு தெரியாது, கன்னாலே பயம். இந்த படத்தில் என்ன சொன்னாங்க, நீங்கள் கன், ஃபுல் படத்தில் கன்னு தான். அண்ட் ஐ வாஸ் லைக், அதெல்லாம் எனக்கு தெரியாது, கன் எல்லாம் ஐ டோன்ட் நோ. அண்ட் சார் வாஸ் லைக், என்னம்மா அப்படி தான் பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான், இட்ஸ் ஓகே. ஹீ வாஸ் ஸோ சில்ட் அவுட், ஸோ ரிலாக்ஸ்ட், அண்ட் ஹீ மேட் இட் ஸோ ஈஸி ஃபார் மீ. அவங்க பக்கத்தில் இருந்தால் தான் நான் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹெம் ஐ வாஸ் ஏபிள் டு டூ வாட் எவர் ஐ டிட். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ரேஜா, தனியாக ஸ்பெஷலாக வந்து சொன்னதுக்கு. அப்புறம் மனு பற்றி தான் பேசுகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த படத்தை உண்மையிலே அவர் ஒரு தவம் மாதிரி பண்ணியிருக்கிறார். இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததே உண்மையிலே ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். தம்பியோட ஃபஸ்ட் படத்தில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ சொல்கிறது என்னென்னா, இந்த படம்லாம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. தம்பி கூப்பிட்டா எந்த படம்னாலும் பண்ணுவேன். சின்னதாக மாஸ்டர் வந்து நடிங்க அப்படின்னு சொன்னேன், என்ன ஏறி இருந்தாலும் எனக்கு அவர் அறிமுகம் முதல்ல அந்த படத்தில் இருந்தான். ஸோ அந்த படத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லா விஷயத்துலேயும் என்னோடய எல்லா விஷயத்துலையும், நீங்கள் இப்படி பண்ணுங்கள் மாஸ்டர், இப்படி பண்ணுங்கன்னு எனக்கு கைட் பண்ணுறவர் தான் அவர். அவர் சொல்கிறாரு, இவர் வந்து இப்படி கேட்பார் அப்படி கேட்குறேன். எனக்கு நிறைய விஷயங்களை கைட் பண்ணி இங்கே இவ்வளோ பேரை பற்றி பேசுகிறார். பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் எல்லாருக்கிட்டையும் எப்படி நடந்துப்பார். அவர் வந்து கோவப்பட்டு பேசுகிற ஒரே ஆள் ஸ்ரவந்தி. செவந்திக்கிட்டு தான் அவரோட ஃபுல் கோபமும் இருக்கும். எப்போ பார்த்தோம் என்ன நீ இப்படி பண்ண அப்படி பண்ணேன்னு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அன்பு இருக்கும் எப்போவுமே. ஏன்னா வேறு எந்த இடத்தையும் அவர் கோவிச்சு நான் பார்த்ததே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, டென்ஷன் வந்தால் கொஞ்சம் ஓரமாக தனியாக உட்காந்துருப்பார். என்ன தம்பி கோபத்தில் இருக்க போல இருக்குது அப்படிமே அப்படிமாரி, சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு வா அப்படின்னு சொன்னால் அதையும் ஒரு அக்செப்ட் பண்ணிவிட்டு உட்காந்து, இவ்வளோ அழகாக இந்த படத்தை கொண்டு வந்து கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து கரெக்டான இடத்துல ரிலீஸ் பண்ண வச்சுருக்கிறாங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய இடத்த பிடிக்கும். அப்புறம் விஷ்ணு விசால் சார், இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். அவங்க வந்து சொல்லும்போது சொன்னாங்க, நான் மாஸ்டர் இந்த மாதிரி ஃபைட்டெல்லாம் பண்ணதே இல்லை மாஸ்டர் அப்படி சொன்னாங்க. இப்போ ரைஸாக சொன்ன மாதிரி தான், நான் இந்த மாதிரி ஃபைட்டெல்லாம் ஒன்றும் பண்ணதில்லை மாஸ்டர், வாங்க சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க இதுக்காக மெனக்கெட்டு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையும். நான் ஒரு சின்ன கம்போஸ் பண்ணிட்டு வந்தால் கூட மறுபடியும் போய் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட பண்ணுறது, அந்த பக்கம் தனியாக ஒன்று பண்ணுறது, இன்னொன்று பண்ணலாமா ஒன்று பண்ணலாமா, ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க உடம்ப நான் பார்த்தேன். அந்த 3 இயர்ஸாக அதே உடம்பை மெயின்டைன் பண்ணி நான் கூட சொன்னேன், சார் இன்னும் கொஞ்சம் வெயிட் போடுவீங்களா எதுன்னு சொன்னால், அதுக்காக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த படத்தில் அவங்க பண்ணியிருக்கிற ஃபைட் உண்மையிலே அவங்க இதுவரைக்கும் கேரியரில் பண்ணாத ஃபைட்டாக தான் இருக்கும். அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய அஃபர்ட் எடுத்து பண்ணதுக்கு தேங்க்யூ சார்.